ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தோன்னா 10 to 15 kgs அளவுக்கு வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணேன். நான் பண்ணுறப்ப நிறைய மெத்தட்ஸை நான் ஃபாலோ பண்ணி தான் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணேன். ஆனால் அதில் முக்கியமானதும் ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாட் வாட்டர் தெரப்பி தான். இதுக்கு வந்து நம்ம தனியாக நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட தேவையில்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நம்ம வந்து இதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்றத நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் வாட்டர் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறப்போ என்ன நடக்குது, எப்படி நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஹாட் வாட்டர் எடுத்துகிட்ட உடனே என்னாகும், ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆச்சுனாலே அதில் ஸ்வெட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வரும், அப்போது நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அடுத்ததான் ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறப்போ நல்லா ஹீட் ஆகிடும் பாடி. பாடி வந்து கூல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும், இருக்கிற ஃபேட் எல்லாமே கட் பண்ணி மெட்டபலைஸ் பண்ணி, அதாவது இருக்கிற கலோரிஸ் எல்லாமே பேர்ன் ஆகிடும் உடம்புல. ஸோ வந்து பார்த்தோன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா நம்ம தண்ணி நிறைய, அதாவது ஹாட் வாட்டர் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்துப்போம். அந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ என்னாகும், ஃபுட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கே தெரியாமல் கம்மியாகிடும், அதாவது கலோரிஸ் உடம்புல சேருது கம்மியாகிறதால நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும். அடுத்தது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோன்னா மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். அந்த மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோன்னா அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு மெத்தட், ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தோன்னா மெட்டபாலிசம். அதாவது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கம்மியாக சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் போட்டுடுறேன், ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் ஒல்லியாகவே இருப்பாங்க, என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மெயினான விஷயம் மெட்டபாலிசம் தான். நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோன்னா அது வந்து மெட்டபாலிசம் ஆகலை, சரியாக கம்மியாக நடக்குது அப்படின்னா அது அப்படியே வந்து ஃபேட்டாக உடம்புல ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு எனர்ஜியாக இருக்காது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி உடம்புல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கிறதால தான் நல்லா வெயிட் ஆகும், அதாவது வெயிட் நம்ம போட்டுகிட்டே போகும். இப்போ நம்ம வந்து வெயிட் ரிடியூஸ் பண்ணணும்னா மெட்டபாலிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணணும். நல்லா பூஸ்ட் பண்ணோன்னா ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோன்னா மெட்டபாலிசம் நல்லா நடந்தது அப்படின்னா எல்லாமே எனர்ஜியாக மாறும், நம்ம எனர்ஜெட்டிக்காக இருப்போம், வெயிட் வந்து பார்த்தோன்னா நல்லா ரெடியூஸ் ஆகும், வெயிட் கெயின் ஆகவே மாட்டோம். ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹாட் வாட்டர் தெரப்பி ஃபாலோ பண்ணுறப்போ நம்ம உடம்புல நடக்குது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரூவன் மெத்தட், இது கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா 100% நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது இப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம டயட் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. அது டயட்லாம் எதுவும் பெருசாக இல்லைங்க. ஜங்க் ஃபுட்டும் ஆயிலில் ஃப்ரை பண்ண ஃபுட்டும் ஒயிட் சுகர் இது வரைக்கும் அவாய்ட் பண்ணோன்னா நல்லா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஒயிட் சுகருக்கு பதில் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா நல்ல ரெஸ்ட் வேணும், அதாவது ஒரு 8 hours வந்து நல்ல ஸ்லீப் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தோன்னா வெயிட் ரெடியூஸ் ஆகும். அடுத்ததான் 1/2 hour வந்து பார்த்தோன்னா எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் அப்படி இல்லை வாக்கிங் இல்லை சூரிய நமஸ்காரம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட்டோடு சேர்த்து தொப்பையும் குறையும். சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு சேனல்லையே வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் வந்து லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கூட வந்து பார்த்தோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணால் நல்லா வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். அதாவது நைட் ஃபுட்டு மட்டும் வந்து பார்த்தோன்னா ஒரு 7:30 முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நைட் ஃபுட்டை சாப்பிட்ருங்க, அது வந்து பார்த்தோன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நம்ம ஹாட் வாட்டர் தெரப்பி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹாட் வாட்டர் வந்து பார்த்தோன்னா காஃபி இல்லை டீ வந்து பார்த்தோன்னா நம்ம எந்தளவுக்கு சூடாக குடிப்போமோ அந்த அளவுக்கு சூடாக நம்ம வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும். எப்பப்போ குடிக்கணும் எவ்வளோ குடிக்கணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்ததும் நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு 500 ml ஹாட் வாட்டர் குடிச்சிடணும். அதாவது நல்லா சிப் பண்ணி, அதாவது 500 ml தண்ணி எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு, எப்பவுமே சொல்லுவாங்க நின்றுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி, இதுவும் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான். கண்டிப்பாக உட்காந்துட்டு நல்லா சிப் பண்ணி எப்படி காஃபி டீ குடிப்போமோ அந்த மாதிரி பொறுமையாக குடிக்கணும். 1/2 liter வந்து ஃபஸ்ட்டு காலையில். அதுக்கு அடுத்தது நம்ம 3 meals சாப்பிடுவோம் இல்லையா, காலையில் மதியம் நைட்டு 3 வேளையும் வந்து பார்த்தோம்னா பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு 45 minutes கேப்பில் நம்ம வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு 45 minutes முன்னாடி, அதாவது 250 ml தண்ணி எடுத்துக்கணும், ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். சாப்பிட்ட பிறகும் வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி 45 minutes கழித்து 250 ml வாட்டர் எடுத்துக்கணும், ஹாட் வாட்டர். அதாவது 45 minutes தான் டைம் ஆகிடுச்சுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மினிமம் தான் சொல்கிறேன் நான், 1 hour ஆனாலும் கூட வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது 250 ml ஹாட் வாட்டர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் 250 ml ஹாட் வாட்டர் சாப்பிட்ட பிறகும் 3 வேளையும் இதே மாதிரி எடுத்துக்கணும். இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்தோன்னா டோட்டலாக 2 liters ஹாட் வாட்டர் எடுத்திருப்போம் நம்ம அந்த ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சேர்த்து. இடையில நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டராக வேணால் கூட நம்மளுடைய சாய்ஸ் தான் அது. எப்போ வேணால் நம்மளுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறப்போ நம்ம குடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்தோன்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.